அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது டெக்னிக்கல் கோர்ஸு, பியூர் என்ஜினியரிங்க்கு டாப் 20 காலேஜஸ் என்ன அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸை உங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். ஸோ இது அஃபீஷியலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், பட் பேப்பரில் வந்த நியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்றது தான். இது எப்படி அரைவ் பண்ணாங்க, எதை வச்சு கொடு அந்த ரேங்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பேப்பர்லேயே இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் அதில் வந்த பேப்பர். ஸோ இது காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபெசிலிட்டிஸு, அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி, இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து தான் அந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அந்த ரேங்கிங் டாப் 20ன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவாங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸு ஆன் பண்ணி வைங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் பியூர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். இதை கேடிவி ஸ்கூலுடைய 100% ஒரிஜினல் டிபெண்ட் பண்ணி கிடையாது. பேப்பரில் வந்த நியூஸாக ஒரு ரீடர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள் அந்த இன்ஃபர்மேஷன். டாப் 20 என்ஜினியரிங், அதாவது ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் இன் இந்தியா, சாரி இந்தியா இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த டாப் 20 என்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அது ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் முக்கியமானது. இந்த நியூஸ் இப்போ எதுக்குன்னா, இந்த வருஷம் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஒரு எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இது. ஆஸ் பர் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் வந்த நியூஸு, அது எப்படி செலக்ட் பண்ணாங்க, எதை வச்சு இந்த ரேங்கிங் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்பர் 1 ரேங்கில் ப்ரைவேட் என்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது 100% டீம்டு யூனிவர்சிட்டி, ரைட்டா? அடுத்து சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இது ரெண்டாவது இடத்துல இருக்குது, செகண்ட் ரேங்கு சத்யபாமா. மூணாவது, தேர்ட் ரேங்க் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸு, அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டி. வேல்ஸ் யூனிவர்சிட்டி, அதுவும் டீம்டு. ஸோ ஃபஸ்ட்டு 4 காலேஜஸ் பார்த்தோம்னா எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டி, 100% ப்ரைவேட் காலேஜஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜ் 5வது இடத்துல இருக்குது, இது அண்ணா யூனிவர்சிட்டி போர்டில் இருக்குது, அதாவது அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி பட் அட்டானமஸு. இந்த ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. 100% டீம்டு யூனிவர்சிட்டி கேட்டகரி, அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன். இந்த அஃபிலியேஷன் பார்க்குறப்ப இந்த ஆர்எம்கே 5வது இடத்துல இருக்குது, கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் சென்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் அது க்ளோஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது. சில ரீசெண்டாக வந்துட்டு சில கோர்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் ட்ரை ஓப்பன் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து கியூட்லேயே பிஜி இருக்கு இல்லையா, கியூட் பிஜி, ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிஜி கோர்சஸ்க்கான எக்ஸாம், அது அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ரிசல்ட் அட்மிட் கார்டு வரணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இது கியூட் பிஜி 2022க்கான எக்ஸாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஐகார், ஏஐடபிள்யூஏ, யூஜி, பிஜி, பிஹெச்டி, அதுக்கு எல்லாமே ப்ராசஸில் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். இப்போ என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சு போச்சு, அடுத்து மெரிட் லிஸ்ட்டாக கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் வரும். தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வரதுலேயே அப்ளிகேஷனே 550 காலேஜஸ் இருக்குது, அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. இதில் ஒரு டாப் 20 லிஸ்ட்டு கொடுத்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்றதான் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.